சூரியனை ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலம் 4 மாத பயணத்திற்கு பிறகு இலக்கை அடையும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சூரியனில் உள்ள காந்த புயலை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல்வன் என்ற புதிய விண்கலத்தை இஸ்ரோ வடிவமைத்தது. இந்தியா சார்பில் முதன் முதலில் சூரியனை கண்காணித்து ஆய்வு செய்ய அனுப்பப்படும் முதல் விண்கலம் என்ற பெருமையையும் ஆதித்யா எல்வன் விண்கலம் பெற்றுள்ளது. இதில் பெங்களூருவில் உள்ள IIM கல்வி நிறுவனம் வடிவமைத்த 7 ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டு உள்ளன. 7 முக்கிய கருவிகளில் 4 கருவிகள் சூரியனை நேரடியாக ஆய்வு செய்கின்றன. 3 பேலட்கள், லெக்ரான்ஜியன் புள்ளியில் உள்ள துகள்கள், புலங்கள் பற்றி ஆய்வு மேற்கொள்ள உள்ளன. பூமியில் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ரான்ஜியன் 0.1 என்னும் இடத்தில் இந்த விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு குறிப்பாக சூரியனை நோக்கிய கோணத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவிகள் சூரியனின் வெப்பம், காந்த துகள்கள் வெளியேற்றம், விண்வெளியின் காலநிலை, விண்வெளியில் உள்ள துகள்கள் ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளது. இந்த நிலையில் PSLV C-57 ராக்கெட் திட்டமிட்டபடி நேற்று பகல் 11:50 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. பின்னர் புவி சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 4 இலக்கை அடையும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அதாவது ஆதித்யா எல்வன் விண்கலம் சூரியனை ஆய்வு செய்வதற்கான லாக்ரன்ஸ் புள்ளி இருக்கும் இடத்திற்கு 4 மாத பயணத்திற்கு பின்னரே சென்று சேரும் என்றும், அந்த இடத்திலிருந்து கிரகணங்கள் அல்லது மறைவுகளால் தடையின்றி தொடர்ந்து சூரியனை கண்காணித்து ஆய்வுப் பணியில் இந்த விண்கலம் ஈடுபடும் என்றும் இஸ்ரோ அறிவித்துள்ளது.